இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற அந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். வேதாமத்தில் ஒரு வார்த்தையை அதிகமாக நாம் தியானிக்க முடியும். தேவன் தரிசனமாகி, கர்த்தர் தரிசனமாகி, இந்த வார்த்தை அநேக இடங்களில் வந்திருக்கிறது. விசேஷமாக புதிய ஏற்பாட்டில் தரிசனமானார், 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 முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலே அவர் தரிசனமானார், தரிசனமானார். காரணம், அவர்களை தேற்றுவதற்கும் அவர்கள் குறித்த திட்டங்களை விளங்க பண்ணுவதற்கும் அவர்களை குறித்த நோக்கங்களை தெளிவுபடுத்துவதற்கும் தேவன் இந்த காரியங்களை செய்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த அற்புதமான தேவ மனிதனாகிய விசுவாசிகளின் தகப்பன் ஆபிராமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தரிசனமாகிறார். 7 கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். எப்பெல்லாம் ஆண்டவர் தரிசனமாகிறாரோ அப்போதெல்லாம் ஒரு பலிபீடம் கட்டி தன்னுடைய சாட்சியை உறுதிப்படுத்துகிறார், தன்னுடைய பிரதிஷ்டையை புதுப்பிக்கிறான், தன்னுடைய ஆராதனையை தேவனுக்கு காணிக்கையாக செலுத்துகிறான். நான் சொல்கிறேன், நமக்கு தரிசனமாகிற தேவனுக்கு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் தரிசனமாவார். தரிசனமாகிற தேவனுக்கு முன்பதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உங்கள் பிரதிஷ்டையை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்கிற அடையாளமே என்ன தெரியுமா? நாளுக்கு நாள் நம்மை புதுப்பித்துக் கொள்வது, நாளுக்கு நாள் நம்மை ஆராய்ந்து பார்ப்பது, ஒவ்வொரு நாளும் விருத்திக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டைக்கு நேராக கொண்டு போவது. ஆபிராமுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதமான குணாதிசயம் இருந்தது. எப்பொழுதெல்லாம் தேவன் தரிசனமாகிறாரோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே தன்னை புதுப்பித்து பார்க்கிறான். 13 வாசிக்கிறோம், 4 அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான், பலிபீடத்தை உண்டாக்குகிறான். தன்னுடைய வாழ்க்கையை செம்மனே போவதற்கு, செவ்வையாய் போவதற்கு தன்னை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் பலிபீடம். அந்த இடத்திலே தங்களை முழுவதுமாக சாம்பலாக்கப்பட வேண்டியவைகளை சாம்பலாக்கி புதுப்பிக்கப்பட வேண்டிய தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து போவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அவசியம். இது ஆபிராம் கூட இருந்த லோத்துடைய வாழ்க்கையில் இல்லை. 19:9 அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது? இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கலும், உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். 14 லோத்து புறப்பட்டு தன் குமாரத்தைகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. எப்போ நம்ம வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு ஒப்பு கொடுக்கலையோ மற்றவங்களுக்கு முன்பதாக பரியாசம் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு லோத்து போனான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க, ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கையை இன்னும் பலப்படுத்தி எனக்கு தரிசனமாகிற தேவனே, உமக்கு முன்பதாக இன்னும் உத்தமமாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். அடிக்கடி ஜபிக்கிற ஜபம் அந்த ஜபம், அதை சொல்லுங்க. அதை சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கான நன்மைகள், இன்றைக்கான ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் தேடி வரும். ஜோமனோமா, ஆண்டவரே ஒவ்வொரு முறையும் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் தரிசனமாகும் போது, உங்கள் வார்த்தையை கேட்கும் போது எங்களை நாங்கள் பலப்படுத்தி முன்னுக்கு போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் பிரதிஷ்டையை நாங்கள் புதுப்பித்து கொண்டு கர்த்தருக்காக பலத்த கிரியைகளை செய்வதற்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம். தேவதாய்வு எங்களை அதிகமாய் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. May God bless you. God will be with you.